ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சில தவறுகள் செய்கிறோம், அதை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த சளி தொந்தரவுகள் ஈஸியாக சரியாயிடும். நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வேர்வை அதிகமாக இருக்கும் போது குளிக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து வேர்க்கும் பொழுது டக்குன்னு போய் குளிப்பாங்க. உடல் உஷ்ணமாக இருக்கும், நமக்கு வேர்வை இருக்கும் பொழுது உடல் வந்து ஒரு வெப்பநிலையில் இருக்கும். அதில் நம்ம சில்லுன்னு தண்ணி படும்பொழுது நமக்கு உடனே சளி பிடிக்க ஆரம்பிக்கும். வேர்வை அதிகமாக இருக்கும் போது டக்கு நம்ம ஏசியில் இருக்கிறதுனாலையும் சளி விடவே விடாது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து குளிர்பானங்கள், சில்லன் வந்து வாரத்தில் ஒரு முறை தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், குறிப்பாக சாக்லேட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறது. அதே மாதிரி தரை ரொம்ப சில்லுன்னு இருக்கும்போது, சில்லுன்னு இருக்கக்கூடிய தரைகளில் நம்மளோட பாதம் படும் பொழுது என்னாகுன்னா இந்த சளி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கணும். எப்போ தண்ணி குடித்தாலும் வெதுவெதுப்பான வெந்நீர் வந்து குடிச்சிக்கணும். இது எல்லாமே லைஃப் ஸ்டைலில் நம்ம சேஞ்ச் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கடுத்து நிலவேம்பு கஷாயம் வந்து நீங்கள் கொடுங்க. கண்டினியூஸாக ஒரு 7 டேஸ் காலையில் வெறும் வயிற்றில் நிலவேம்பு கஷாயம் கொடுக்கணும். அதே மாதிரி உள்ளுக்கு இருக்கக்கூடிய சளிகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தொடர்ச்சியாக மருந்துகள் எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அதிமதுரம், சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த 4 மூலிகையும் சமாளம் எடுத்துக்கோங்க. நல்லா பவுடர் பண்ணிவிட்டு தேனில் குழச்சி காலையிலும் நைட்டும் 2 வேளை கொடுத்துக்கிட்டே வாங்க. இதிலே நல்லா கியூர் கிடைக்கும். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.